இன்று மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மக்கள் விழிப்புணர்வு பிரச்சார பயணம் மதுரை புதூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாலை 5 மணிக்கு தொடங்கி மாதா கோயில் தெரு, பாரதியார் மெயின் ரோடு, அழகர் கோயில் மெயின் ரோடு வழியாக அழகர் நகர், கற்பக நகர், மாரியம்மன் கோயில் தெரு, புதூர் பேருந்து நிலையம் வரை சென்று பொதுமக்களிடம் மத்திய பாஜக அரசின் தவறான போக்கால் பெட்ரோல், டீசல், கேஸ், சமையல் எரிவாயு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து விழிப்புணர்வு அறிக்கை வழங்கப்பட்டது. பேரணிக்கு மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு வி கார்த்திகேயன் தலைமை வகித்தார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ராஜா ஹாசன், தல்லாக்குளம் முருகன், முக்தியர் அபுல்கான் ஜாஹித், லூர்துசாமி போஸ் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெயஹின்புரம் முருகன், அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் முருகேசன், எஸ்எஸ் போஸ், ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஜீவன்மூர்த்தி, துணைத் தலைவர்கள் பறக்கும்படை பாலு, டாக்டர் ரவிச்சந்திரன், மலர் பாண்டியன், மனித உரிமை மாநில பொதுச் செயலாளர் சைமன் பல்தேசிங், மகிளா காங்கிரஸ் ஷானவாஸ் பேகம், மரிய வினோலா, பஞ்சவர்ணம், சுமதி, சித்ரா, சுஜாதா, விவசாய பிரிவு சே ரவி, சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் அலி, பொதுச் செயலாளர்கள் கேப்டன் முருகேசன், சந்திரன், மோகன், கணேஷ் பாண்டி, கண்ணன், பால்ராஜ், செல்வம், கஜன், சீனி, முருகேசன், கேபிள் டிவி ஜெயபால், முகமது சபி, பகுதி தலைவர் பாலகிருஷ்ணன், வார்டு தலைவர்கள் பில்லப்பன், ஸ்ரீதர், பழனிக்குமார், காஷி விஸ்வநாதன், பால் பாண்டி, ராஜ் பிரதாப், சூரிய நாராயணன், சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.